புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு திரிகோணத்துக்கு வந்திருக்கிறது நிம்மதியா இருக்கு. நேத்துக்கு முந்தானத்துக்கு என்ன சார் குழப்பம், அப்படி ஒரு குழப்பம். இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, எல்லாமே புரியுது. யார் நல்லவங்க கேட்டது எல்லாம் புரியுது சார். நீங்க யார் போய் கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்க எல்லாருமே ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்படுத்துற கெட்டவங்க அப்ப நாமும் கூட இருப்போம் போல் இருக்கு. அப்படித்தான் ஆச்சு. ஆனா இதெல்லாம் இல்லாத சூழலை உருவாக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும். முயற்சி பண்ணல நம்ம புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இன்னைக்கு வந்து நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு, நல்ல யோசனை கிடைக்கும், வர வேண்டிய பணம் வந்து சேரும், கொடுக்க வேண்டியவங்க கொடுத்து நல்ல பேர் வாங்குவீங்க, உடல் ஆரோக்கியம் பெருகும், அதுதான் முக்கியம். நீங்க நவகிரகங்களை 9 சுற்று வளம் வந்து நவதானியம் போட்டு வழிபடுங்க. அதே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள்ல 2013-14 ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளை அசப்போட்டு பார்த்து அதுக்கு மாற்ற வேறொரு ஏற்பாடு நடந்து இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுல அதை வெளிப்படுத்துறதுக்கான தருணத்தில் இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு அணிந்திருக்கக்கூடிய ஆடை கூட விலை உயர்ந்ததா இருக்கும். அப்படி இருந்தவங்க இப்படி வந்துட்டாங்கன்னு 4 பேர் ஆச்சரியமா பார்ப்பாங்க, பொறாமையா பார்ப்பாங்க. இன்னைக்கு முருகனை வழிபடுங்க. ரேவதியில பிறந்தவங்க ஒருத்தர திருநள்ளாறு போயிட்டு வாங்க. ஏன்னா கடந்த பலவீனங்களை நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் உடம்புல இருந்து அகற்றுறதுக்காக நலதீர்த்தத்தில் குளிச்சுட்டு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு திலதெய்வம் ஏற்றி கும்பிட்டுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும்.